கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் அன்பு நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சியிலே முதன்மை நிகழ்ச்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். என்னோடு உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருப்பவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு கம்பன் காட்டுகின்ற காட்சியிலே படலங்களிலே நாம் இருக்கக்கூடிய கட்டம் நாகபாச படலம். இலங்கையில் போர் நடக்கிறது, ராமராவண யுத்தம். நீங்கள் வந்து ராவணனுடைய படை எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் வந்து எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள் இருக்காங்க, ராவணன் உட்பட. அதில் மிக முக்கியமாக கருதப்படுகிறவன் இந்திரஜித். அவருடைய இந்திரனையே ஜெயித்தவன் என்ற சொல்லுவார். ஏனென்றால் அவனுக்கு வந்து மாய அஸ்திரங்கள் நிறைய தெரியும், மாய வித்தைகள் நிறைய தெரியும். அந்த யாகம் ஒன்று செய்ய போய், நிகும்பலை நிகும்பலை யாகம் செய்ய போய் இவர் ஆஞ்சநேயர் போய் அதை அழித்ததால் தான் அந்த போர் பிழைப்ப ஜெயிக்க முடிந்தது என்று கூட சொல்வார்கள். அது மாதிரி அதில் அந்த நாகபாசம் என்கின்ற ஒரு அஸ்திர வித்தை, அதில் வல்லவன் இந்திரஜித். அந்த நாகபாசத்தை அவன் விட்டதுனால மொத்த பேரும் மூர்ச்சியாகி போனார்கள். மொத்த பேரும் மூர்ச்சியாகி போனார்கள் என்றார் ராமர் இலக்குவன் உட்பட. அது மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. அந்த நிலைமைக்கு என்ன பேருன்னு தெரியாது, ஆனால் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி அப்பொழுது கருடன் வந்து அவர்களை எழுப்புவதாகும். நாகபாசத்துக்கு எதிர் மாற்று கருடன் தானே, அப்படி அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. கருடன் இங்கே வந்து அதனால் இந்த நாகபாச கட்டு அவிழ்கிறது, அவர்கள் பிழைத்தெழுகிறார்கள். இதுதான் காட்சி. இதில் கருடனுக்கு வந்து எப்பேற்பட்ட திருமால் தானே ராமனாக வந்திருக்கிறான். அப்பேற்பட்ட திருமால் வந்து ராமனாக வந்து இப்படி ஒரு மாயக்கட்டிலே எப்படி சிக்கிக்கொள்வார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். இது நடிப்பு தான், ஆனாலும் ரொம்ப உண்மை போல் தோன்றுகின்ற நடிப்பாக இருக்கிறது. அவனுடைய துயரமும் உண்மையாக இருக்குது, ஆனாலும் இது மாயை தான் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் இது மாதிரி தருது. உளவியல் ரீதியான ஒரு காட்சியாக இது கம்பர் வைக்கிறார் நமக்கு. அதுக்கு ஒரு முகமனாக இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஐயா, உங்களுடைய அனுமதியோடு. திருமுதுகில் ஏற்றி வந்த திருமால்தான் கண்ணின் முன்னே ஒரு சிறிய மனிதன் போல் உழல்வது கண்டு கருடனின் சிறகு பதரும் கதையினை கம்பன் போலே அருமையாய் சொல்லவல்லார் அவனியில் எவரே உள்ளார். என்ன இதில் ஒரு அருமையான சொல் இப்போ நம்ம சொல்ல போ கம்பனுடைய பாட்டில், அதிரேக மாயைன்னு ஒரு சொல். நிறைய பாடல்கள் இதில் வருகிறது. தேவாதி தேவர் பலராலும் முந்து திருநாமம் ஓது செயலோய் மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் அரசாளும் மேன்மை முதல்வாய் பேர்பட்டவன் நீ விழுந்து கிடக்கிறவர். தேவாதி தேவர் பலராலும் முந்து திருநாமம் ஓது செயலோய் மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் 14 உலகங்களும் அரசாளும் மேன்மை முதல்வா மேவாத இன்பம் அவை மேவி மேவ நெடு வீடு காட்டு அம்முடியாய் புத்தி அளிக்க வல்லவன் ஆவாய்
வருந்தி அழிவாய்கொள். இப்படி வருத்தத்தில் கிடப்பியா நீ? யார் இவ் அதிரேக மாயை அறிவார் என்று சொல்லுகிறார். அது ரொம்ப தனித்தன்மை உடைய மிக அதிகமான அதிகமான மாயையில் இப்படி கட்டுப்பட்டுருக்கானே, மாயைக்கு இவன் கட்டுப்பட்டு கிடக்கிறானே. ஆமாம், அது ஓம் மாயை, ஓம் மாயை உன்னுடைய மாயை, அதில் நீயே கட்டுப்பட்டு கிடக்கிறேன். அதிரேக மாயைங்க சொல் பிரயோகம் வேறையா வந்திருக்கிறாங்க? தமிழ் இலக்கியத்தில் கிடையாது. இது ரொம்ப ஒரு அபூர்வமான பிரயோகம். கம்பர் தான் எடுத்து காட்டுகிறார். ஆமாம், அதாவது ஒரு இயற்கை இறந்த நிகழ்ச்சி, இயற்கை இறந்த நிகழ்ச்சி, இயற்கை இறந்த நிகழ்ச்சி காட்டினால்தான் இந்த பல இடங்களில் இந்த தெய்வீக தன்மையை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். சொல்லொன்றுரைத்தி பொருளாதி தூய மறையும் துறந்து திரிவாய், வேதங்களுக்கும் அப்பாலும் நீ இருப்பாய். சொல்லுக்கு பொருள் இல்லையா? அதிலும் பொருளுமாக பொருளுமாக இருக்கிறவன் நீ. தூய மறையும் துறந்து திரிவாய்னா வேதங்களுக்கெல்லாம் அதனுடைய விளக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குவாய். சொல்லையும் கடந்து, ஆ சொல்லையும் கடந்து, சொல்லும் பொருளுமாய் நிற்பவன் சொல்லை கடந்த சூக்குமன் சொல்லலாம். வில் ஒன்று எடுத்தி சரம் ஒன்று எடுத்தி, ஒரு வில் வச்சிருக்க, ஒரு அம்புகள் வச்சிருக்க, மிளிர் சங்கம் அங்கை உடையாய், ஒரு சங்கமும் வச்சிருக்க. திருமாலத்தான் சொல்றாருங்க இல்லையா? ஆமாம், இல்லை அதோடு இல்லை, மராமரத்தை ஏழு மரத்தை சேர்த்தாப்புல எய்யக்கூடிய வல்லமை உடையவே இப்படி கிடைக்கு, இப்படி கிடக்கானே. பெரிய இது சக்கராயுதம் வச்சிருக்கிறேன், இப்படி கிடைக்கு, இப்படி கிடக்கானே. அதனால சங்கம் வச்சுருக்கும், இப்படி கிடக்கானே. அதான் அழகு. கொல்லென்று உரைத்தி கொலையுண்டு நிற்றி, கொல்லுன்னு சொல்பவன் நீ, கொலையுண்டு கிடப்பவனும் நீ தான். ஆச்சரியமா இருக்கு, பகவத்கீதை ஞாபகம் தான். கொல்லென்று சொல்பவனும் நீ, கொலையுண்டு கிடப்பவனும் நீ, கொடியாய் உன் மாயை அறியங்கிற. ஆமா, கொடியாய், கொடியாய் உன் மாய். அல்லென்று நிற்றி பகல் ஆதி, அதான் இருட்டும் நீ தான், பகலும் நீ தான், மாறுபட்ட பொருளாக இருக்கிறாய். ஆமா, உன் செய்கையும் மாறுபட்டு இருக்கிறது. நிறைய பாடல்கள் இருக்குது இதில், கருடனுடைய பத்து பாடல்கள் இருக்குது. இந்த இரண்டு பாடல்கள் நாம் இப்போது எடுத்துருக்குறோம் ஐயா. இது நவரோஜ் என்கின்ற ராகத்தில் அமைய பெற்று இருக்கிறது. நவரோஜ் என்பது தேவாரத்தில் நிறைய இருக்கும். ஓ, மத்தியமத்தில் பாடக்கூடிய, அதாவது மையமாக வச்சுக்கிறது நம்ம வந்து ஷட்ஜமன் தான். அதே ஷிஃப்ட் ஆஃப் டோன் சொல்லுவாங்க, மத்தியமத்தை சுத்த மத்தியமத்தை ஆதாரமாக வச்சு சா அப்படின்னா அதனுடைய ஆரோகணம் வரும். சேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி. சம்பந்தரோட தேவாரம். அதே போல இது நவரோஜிங்கிறது இப்பதான் தெரிஞ்சு, இதை ரொம்ப பரிச்சயமா இருக்கு. இந்த பாட்டு கேட்டிருக்கோம். சங்கராபரணம் அப்படிங்கிறது 29வது மேளம், அதனுடைய ஸ்வரங்கள் தானா இது. கீழே நிறைய அதை ஹேண்டில் பண்ணுறதுனால ஷட்ஜமத்தை மத்தியமாக்கி, ராதர் அந்த ஆதார ஷட்ஜமத்தை மத்தியமத்தில் கொண்டு அதை பாடுறது. அது சரி சரி சரி, அருமையா. வந்து நீர்க்குமிதன் கோலோ பலி மாற்ற மாட்டோம் இடகிலோ. அது சுந்தர தேவாரம்ல. தீட்சிதர் தேவார சம்பிரதாயத்தை ரொம்ப பின்பற்றி இருப்பதனால அவர் சில கீர்த்தனங்களை பாடி வைத்திருக்கிறார். நவரோசில் இருக்கிறது அற்புதமான இந்த கருட துதியை, அதிலிருந்து இரண்டு பாடல்களை. சீலமே தன் அழகாய் சிறந்து விளங்குகின்ற நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாடியிருக்க கேட்போம். பலராலும் உந்து திருநாமமோது செயலோய், தேவா
அரசாளும் மேன்மை முதல்வர் மூவாத நாளும் உலகேடொடேயும் அரசாளும் மேன்மை முதல்வர் நேவாத இன்பம் அவை நேரி தேவனெடு வீடு காட்ட முடியாய் மேவாத இன்பம் அவை மேரி மேவனெடு வீடு காட்ட முடியாய் அவை வருந்தி அழிவாய் கொள்ளாரி வரிரே கமாயை சரமுன்றெடுத்தி மிளிசங்கம் அங்கள் உடையாய் வில்லொன்றெடுத்தி சரமுன்றெடுத்தி மிளிசங்கம் அங்கை உடையாய் கொல் என்று நிற்றி கொல் என்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய் கொல் என்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாய் கொல் என்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாயும் மாயை அறிய கொல் என்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியாயும் மாயை அறியேன் அல் என்று நிற்றி பகலாதி ஆறிவதிரேகமாயை அறிவேன் அல் என்று நிற்றி பகலாதி ஆறிவதிரேகமாயை அறிவேன் ஆறிவதிரேகமாயை அறிவராறிவதிரேகமாயை அருமையா இருக்கு. இந்த நாகபாசத்துக்கு கருடன் தான், கருடனுடைய சாநித்தியம் தான் வந்து இந்த கட்டை விழுந்ததுங்கிறது இந்த ராகத்தில் நன்றாக எடுபடுகிறது. உங்களுடைய கீர்த்தனாவுடைய குரலில் அதை இனிமையாக கேட்டோம் நம்ம. ஐயா, இப்போது இது நம்ம கருடன் பத்து பாட்டு பாடியிருக்கான்னு சொல்லியிருந்து, நம்ம கம்பனை வந்து ஒரு கவியாக தான் நம்ம பார்க்குறோம். தேவாரங்கள் அவர் ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அப்படின்னு வழிபா அது சிவனுடைய அடியார்னு சொல்கிறோம். அதே போல் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இறை அடியார்கள் அவங்கள சொல்கிறோமே. ஆமாம், அதே போல் கம்பனையே அந்த மாதிரி சேர்க்கலை. சேர்க்கலன்னு சொல்ல முடியாது. கம்பநாட்டு ஆழ்வான்னே பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். ஆமாம், அவருடைய இந்த பாட்டு பத்தையும் விஷக்கடியிலேருந்து நீங்குவதற்காக பாடுகிற வழக்கம் இருந்திருக்கிறதுன்னு தெரிகிறது. இது இந்த பாட்டுகள். ஆமாம், ஓ இது சம்மந்தமாக ஒரு செய்தி ஒன்று உண்டு சொல்லிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள். நடந்தது, ஒரு வக்கீல், நல்ல படித்த வக்கீல், அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்து கொண்டு கம்பராமாயணத்தை அடிக்கடி படித்து அனுபவிக்கிற வழக்கம். பல பேர் அதில் மற்றவர்கள்லாம் வக்கீல்கள் தான் பெரும்பாலும், ஒரு நாலஞ்சு பேர். இந்த நான் முதல்ல சொன்ன வக்கீல் உடம்பு சரியில்லாமல் இருந்து கோமாவில் விழுந்துட்டார், படுத்திருக்கிறார். மற்ற வக்கீல்கள்லாம் அப்போ போய் போய் பார்த்துட்டு வருவாங்க. சாயந்தர நேரத்தில் கோர்ட்டு கலைஞ்ச உடனே வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் வந்து உட்காந்து அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு உடம்பையே பற்றா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க இலக்கியம் பேசுகிறார்கள், கம்பரை பற்றி பேசுகிறார்கள். பேசிக்கொண்டிருந்து ஒருத்தர் வந்து இந்த நாகபாச படலத்தை எடுக்கிறார். இவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக பேசலை, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாகபாச படலத்தை பற்றி பேச்சு வருகிறது. தேவாதி தேவர் பலராலும் வந்து திருநாமம் ஓது செயலோய் அப்படின்னு வரிசையாக பாடி சொல்லிக்கொண்டே வர்றார். அவங்களாம் பாட்டுக்காரங்க இல்லை,
சங்கீதக்காரர்கள் இல்லை, படிச்சுக்கிட்டே வராங்க. அப்புறம் மனப்பாடமா அப்படி வரப்பொழுது ஒரு நாலு பாட்டு தாண்டின உடனே மறந்து போகிறது சொல்லி கொண்டு வந்தவருக்கு. மற்றவர்களுக்கு நினைவு இல்லை, நினைவு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப் மீளாத வேதனை வரணும், பாட்டு எடுக்கணும், வரல. திடும் என்று கோமாவில் விழுந்திருந்த அந்த வக்கீல், மீளாத வேதம் முடிவின் கண்ணின்னை மெய்யாக மெய்யின் நினையும் அப்படின்னு எடுத்து அந்த பாட்டை முழுக்க சொல்கிறார். ரொம்ப மெய் சிலிருக்கக்கூடிய ஒரு தகவலை சொன்னீர்கள் ஐயா. அது நடந்தது ஐயா. வால்மீகி ராமாயணத்தில் ரெண்டு இடத்துல தான் எதேச்சையான தற்செயலான அப்படிங்கிற நிகழ்ச்சி நிகழ்ந்ததுன்னு சொல்லுவார். ஒன்று வந்து நாளைக்கு காலையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம், முடிசூட்ட போகிறோம்னும் பொழுது ஊரே அல்லோலப்படுது, விழா கோலமாக இருக்குது. இதை மாடிக்கு வந்த மந்தரையான கூனி எதேச்சையாக பார்த்தாள். அப்புறம் நடந்த கதை நமக்கு தெரியும். அதே மாதிரி ராமரும் சீதையும் இன்பகரமாக இருக்கின்ற போதிலே, லக்ஷ்மணன் காவல் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே சூர்பனகை அங்கே தற்செயலாக தோன்றினாள் அப்படி. இந்த இரண்டு இடத்துல தான் வால்மீகி ராமாயணத்தில் தற்செயல் நிகழ்ச்சி என்கின்ற அந்த ரெண்டு தற்செயல் நிகழ்ச்சி தான் கதைக்கு திருப்புமுனை ஆகிறது. இப்போ அந்த திருப்புமுனை பாட்டு ஒன்றை நம்ம எடுப்பதற்காக ஒரு முன்னுரை. பூ உருத்தும் பாதம் வந்து மேவுகின்ற போது புவி சிலிர்த்து புவி சிலிர்த்து புல் முளைக்கலாச்சு. சரியாண்ணா சூர்பனகையினுடைய என்ட்ரி. பூ உருத்தும் பாதம் வந்து மேவுகின்ற போது புவி சிலிர்த்து புவி சிலிர்த்து புல் முளைக்கலாச்சு. காவலோடு காதல் என்னும் கதை நடந்த போது கட்டறிந்த காதல் வந்து கதை திரும்பலாச்சு. சரியா, காவலோடு காதல் என்னும் கதை நடந்த போது கட்டறிந்த காதல் வந்து கதை திரும்பலாச்சு. பேரழகியாக சூர்பனகை வருவதை கம்பர் வர்ணிக்கின்றதை போல் யாரும் வர்ணிக்க முடியாது. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அஞ்சொல் இளமங்க என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள். எங்கேயாவது ஒரு வல்லொற்று இருக்கு, அவ்வளவு மென்மையாக இருக்கா அவ நட சூர்பனக. முழுக்க முழுக்க வஞ்சகம், ஆனால் ஒரு வல்லெழுத்து கூட கிடையாது. வஞ்சகம் எப்பொழுது இப்படிதான், வஞ்சகம் எப்பொழுது இப்படிதான் இருக்கும். ஆமாம், மக்களே போல் வர்க்கையவர் தேவரனையர் கையவர்ல வள்ளுவர் அது மாதிரி. இன்னொன்று, ராட்சச மகளிர்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கோரமானவர்கள் அல்ல, ரொம்ப அழகானவர். அவங்களுக்கு தேவர் அரமணை பெண்கள் எல்லாம் வந்து பணிவிட பண்ணுவார்கள். கம்பர் சொல்றார், அறமடந்தையர் சிலதியர் அவங்க அரமணையில பணிவிட பண்ணி கொண்டிருப்பார். செஞ்செவிய கஞ்சனிமிர் சீரடியல்ங்கிற ஐயோ, சிறந்த அழகுள்ள தாமரைக்கு ஒப்பான சிறிய பாதங்கள். தாமரை பிரிசாக இருக்கும், சின்னதாக தானே இருக்கும். இந்த அழகு அம் சொல் இளமங்கை அழகிய சொல்லுடைய இளமையான மயில் போலவும் அன்னமென அன்னம் போலவும். ஆனால் இது ஒரு புதுமையான பிரயோகமாக இருக்குது. அந்த மயிலினுடைய சொல் அது இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. மங்கைன்னா என்ன பின்ன? மங்கைன்னா மயில், மயிலினுடைய அசைவு. அசைவு. இந்த சூர்பனகனுடைய வரவை சங்கராபரணம் ராகத்தில் திருமதி சுபா கணேசன் இசைக்கு கேட்போமா? Bye.
சூர்பனகையினுடைய வரவு அவருடைய அழகு எப்படி இருந்தது என்பதை நம்முடைய சங்கராபரணம் ராகத்திலே திருமதி சுபாகணேசன் இசைக்க கேட்டோம். நல்ல காதார கேட்டோம். அந்த கம்பனுடைய காட்சியும் இந்த ராகத்திலே நாம் சூர்பனகையினுடைய நடை அழகை பார்த்தோம், பூமி சிலிர்ப்பதையும் பார்த்தோம். இன்னும் மேலும் மேலும் பல கம்ப சித்திரங்களை நாம் தரிசிக்க இருக்கிறோம். காத்திருங்கள், உங்களோடு நானும் காத்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். Thank you.